உலகெங்கும் வாழும் அன்பு தமிழர்களே, வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நம்ம கொஞ்சம் உபகாரம் அல்லது ஒப்புரவு பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாமா? இன்றைக்கு உலகத்தில் பல பேர் சொல்கிற வாழ்க்கை, எனக்கு சாரமும் இல்லை காரமும் இல்லை வாழ்க்கையில், காரசாரமே இல்லாமல் வாழறேங்கிறாங்க. சாப்பாட்டில் காரம் இருக்குது, ஆனால் அவங்க வாழ்க்கையில் சாரம் இல்லை. பகவான் ரமணர் சொன்னார், நீ பரோபகாரம் பண்ணு காரம் இருக்கும், ஆத்ம விசாரம் பண்ணு சாரம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறருக்கு உதவி செய்தால் அது பர உபகாரம். ஆத்ம விசாரம், தன்னை பற்றி எண்ணுதல், அதான் தன்னை அறிந்து இன்புறவே வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்றாரே வள்ளலார். தன்னை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எப்படி இருக்கிறோம்? நான் யார்? என் உள்ளம் யார்? என் தலைவன் யார்? என் சுற்றம் என்பது என்ன? என் நிலைமை என்ன என்பதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதுதான் ஆத்ம விசாரம். இந்த பரோபகாரம் என்ற வார்த்தையே இன்னைக்கு தெரியலை. ஒப்புரவு என்ற அழகான தமிழ்ச்சொல் வள்ளுவன் கொடுப்பான், ஒப்புரவு அறிதல். அவ்வை பிராட்டி அதுக்கு முன்னாடியும் சொல்லி வச்சிருக்கா, ஒப்புரவு அறி, பிறருக்கு உபகாரம் பண்ணு. நமக்கெல்லாம் சுயநலங்க, அப்பா அம்மா சம்பாதிச்சு வைப்பாங்க, நம்ம சௌக்கியமாக வாழலாம். யாரோ கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கி தருவாங்க, நம்ம சுகமாக வாழலாம். யாரோ சாலையை போடுவாங்க, நம்ம தேராட்டம் காரில் சௌக்கியமாக போயிட்டுருப்போம். யாரோ தேடி வைப்பார்கள், நம்ம அதை அழிக்கிறோம். ஆனால் நாம் பிறருக்கு ஏதாவது உபகாரம் செய்கிறோமா? அன்றைக்கு பாவேந்தர் சொல்வார், என்றைக்காவது ஒரு காசு தமிழர் நலனுக்காக செலவு பண்ணியிருக்கிறோமா? நம்ம யாருக்காகவாவது வாழ்ந்திருக்கிறோமா என்று எண்ணி பார்க்கணும். நினைக்கிறதே இல்லைங்க. என்றைக்கோ ஒரு தென்னாப்பிரிக்காவில் ஒரு 13 வயசு சிறுமி, தமிழகத்து சிறுமி, யார் தெரியுமா? தில்லையாடி வள்ளியம்மை. அந்த சின்னஞ்சிறு குழந்தை இந்தியர்களுக்கு எதிராக அந்த அரசு நடத்தின கொடுமையை எதிர்த்து போராடி சத்தியாகிரகம் பண்ணினார். அண்ணல் காந்தி என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு சுதந்திர தாகத்தையும் சத்தியாகிரகத்து வேகத்தையும் ஊட்டிய குழந்தை என்னுடைய குரு இந்த வள்ளி என்று தில்லையாடி வள்ளியம்மை புகழ்ந்தாரே. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கினால், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ. இன்னைக்கு நம்ம சுயநலத்தாலே நீர்நிலைகளை மாசுபடுத்துகிறோம், சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறோம், உறவுகளை கொச்சைப்படுத்துகிறோம், நாம் வாழும் சமுதாயத்தை கீழ்மைப்படுத்துகிறோம். இதெல்லாம் அக்கிரமம் இல்லை? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சின்ன சின்ன உபகாரம், ரொம்ப அழகாக சொல்வார் வைரமுத்து, சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. சின்ன அன்பு, பெரிய காரியம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், சின்ன உதவி. வீதியில் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு ஸ்கூட்டரில் போயிட்டுருக்காங்க. முன்னே ஏதோ ஒரு வாகனம் ஒருவரை அடித்து போட்டிருக்கு. தேராட்டம் காரில் திமுறோடு போகிறவங்க கண்ணாடி ஏற்றி ஊத்துட்டு வேகமாக போகிறாங்க. நமக்கு என்ன, மனித உயிருக்கு அவ்வளவு கேவலமான விலையா? விலைக்கு மேலே விலை வைத்தாலும் மனிதனின் விலை என்ன என்று கண்ணதாசன் கேட்டாரு. அவங்கவுங்க போயிட்டே இருந்தாங்க. இந்த மனைவி சொல்கிறா, அங்கே யாரோ அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க, சீக்கிரமாக போங்க. இந்த கணவன் சொன்னான், உன்னுடைய குணத்தை பார்த்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது, வேடிக்கையாகவும் இருக்கிறது, வெறுப்பாகவும் இருக்கிறது. உனக்கு வேண்டுமானால் நீ வண்டி எடுத்து கொண்டு போ, நான் அவனுக்கு உதவி செய்து விட்டு தான் வருவேன் என்று அவளிடத்திலே வண்டியை கொடுத்து விட்டு இறங்கி அவனை பார்த்து மூச்சிருக்கிறது என்று தெரிந்தவுடனே 108 அவசர சிகிச்சை வண்டிக்கு அலைபேசியிலே தொடர்பு கொண்டு அழைத்து விட்டு அவர்களை ஏற்றி அனுப்பிய பிறகு வீட்டுக்கு வருகிறான். ஒரு சின்ன உதவி, அந்த உயிர் காப்பாற்றப்பட்டது. அந்த வீதியிலே அத்தனை பேர் போனார்களே, நமக்கென்ன? சில பேருக்கு அச்சம் வேற, நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னா போலீஸில் விசாரணை, கோர்ட்டில் சாட்சி என்று நம்மை அவதிப்படுத்துவார்கள். யாருக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கிறது என்று அசுரத்தையாக போகிறார்கள், சுயநலமாக போகிறார்கள், பயந்து கொண்டு ஒதுங்குகிறார்கள். பிறருக்கு உதவும் போது நாம் எவ்வளோ பெரிய இடத்தை சமுதாயத்தில் பெறுகிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஊருக்காக வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்காக விரிந்த நெஞ்சம் மலர்களாகலாம்,
யாருக்காக அழுத போதும் தலைவனாகலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் எப்போ தெய்வமாக முடியும்? கோயிலில் சிலையா உட்காரணுமா? இல்லை, ஒரு சின்ன சின்ன அன்பு, ஒரு சின்ன சின்ன உபகாரம், பிறருக்கு உதவி செய்வதனால் உனக்கு உயிரே போவதானாலும் பரவாயில்லை சொன்னவன் நம்முடைய பாட்டன் வள்ளுவன். ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அகது ஒருவன் விற்றுக்கொள்தக்கதுடைத்து தன்னை விற்றுக்கொண்டாவது உன் உயிரை கொடுத்தாவது பிறருக்கு உபகாரம் பண்ணு. எப்படி சீதையை தூக்கி கொண்டு ராவணன் பறந்து கொண்டிருக்கிறான். ஜட்டாயு வெறும் பறவை, ஆயுதம் இருக்கிறதா? ராவணனுக்கு 20 கரங்கள், சந்திரஹாச வாள், பெரிய விமானம். ஆனால் இந்த பறவை என்ன செய்தது? என்னால் முடிந்தவரை அவனை தடுப்பேன் என்று போரிட்டு மரணம் அடைந்ததல்லவா? இதற்கு பேர் தான் பரோபகாரம். அந்த உபகாரத்துக்கு ராமர் எவ்வளவு பெரிய உதவி செய்தார் தெரியுமா? தன் தந்தை தசரதனுக்கு கூட தன் கையால் கொள்ளி வைத்து இறுதி கடன் செய்யவில்லை. ஆனால் சீதையை காப்பாற்றுகிற உத்தம பணியிலே உயிர் தியாகம் செய்த அந்த ஜட்டாயுவுக்கு தன் கையாலேயே அந்த புண்ணிய நதியிலே நீராட்டி, தன் கையாலே சிதையடுக்கி, தன் கையாலேயே கொள்ளி வைத்து, தன் கையாலே இறுதி கடன் செய்து வைகுந்தத்தை ஏத்தினார் என்று படிக்கும்போது பிறருக்கு உபகாரம் செய்ய தயங்காதீர்கள். அதனால் உங்களுக்கு சிரமம் வரலாம், பொருட்செலவு வரலாம், கால நேரம் விரயமாகலாம். அதையெல்லாம் பொருட்படுத்தாதீர்கள். சின்ன சின்ன அன்பிலே தான் நீங்கள் மனிதர் என்பதை நிரூபிக்க முடியும். அன்றைக்கு பட்டுக்கோட்டை சொன்னார், மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. ஆக மனிதனாக வாழ கற்றுக்கொள்வோம். நம்ம மனிதனாக வாழ்வாங்க வாழ்ந்து விட்டால் நாம் தெய்வமாக முடியும். இதை விட வேறு என்ன வேண்டும்? பரோபகாரம், இதம், சரீரம், பிறருக்கு உதவுவதற்காகத்தான் இந்த அற்புதமான பிறவியை கடவுள் கொடுத்திருக்கிறான். பொருளால் உதவுங்கள், சரீரத்தால் உதவுங்கள், சொல்லால் உதவுங்கள், நினைப்பால் உதவுங்கள். நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.